ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் விஜயநாகராஜ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்க என்ன கதை பாத்தீங்கன்னா, நம்ம எம்ஜி அண்ணன், நம்ம மதன் கௌரி அண்ணன், அவருக்கு வந்து கண்ணாலமா கமிட் ஆயிட்டாரு. அதை பத்தி நம்ம நியூஸ் தான் நிறைய வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அண்ணன், டெய்லி கப்பல் விளாக் தான் கண்டென்ட் இல்லைன்னா கப்பல் விளாக் போர்டுக்கே வேணான்னு சொல்லல. அண்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இக்னோர் மீ, இக்னோர் மை கேர்ள் ஃப்ரெண்ட். அப்புறம் இன்னும் இன்னும் கிரிஞ்சி பண்ற மாதிரி ஒன்று போடுவாங்களே, அந்த கோஸ்ட் பிராங்க்கு. அப்புறம் ஐ லெஃப்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஐ கோ அவுட் இன் மை ஹோம் வித்வுட் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த மாதிரிலாம் போட்டாங்களே, சாவடிச்சிடாதீங்கன்னு. அது ஒட்டி தான் ஒரு ரசிகனா என்னோட நிபந்தனை. ஸோ எப்படியா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்கு மனசு இருக்கு, ஆனால் வயசு இல்லை. நல்லா இருக்கணும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க மீம்ஸ் குள்ள போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் மக்கள்ஸ் மக்கள்ஸ். வெல்கம் டு அவர் ஷோ மீம்ஸ் வாசி வித் விஜய் நாகராஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா மீம்ஸுமே நம்ம மலர் கௌரி அண்ணன் சம்மந்தப்பட்ட மீம்ஸ் தான், அவரோட மேரேஜ் சம்மந்தப்பட்ட மீம்ஸ் தான். ஸோ வாங்க மீம்ஸ்குள்ளே போகலாம். மீ டூ மை கேர்ள் ஃபாலோவர்ஸ். கேர்ள் ஃபாலோவர்ஸா? நமக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கனாலே சந்தேகம். ஒன் டே மீன் அவளை, நமக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கனாலே சந்தேகம். கேர்ள் ஃபாலோவர்ஸா? அடுத்தது மதன் கௌரி நித்யா. ஓ, அவங்க பேர் நித்யா. எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா நீ? எல்லா தானியா கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அடுத்தது அதற்கு ஐ அம் கெட்டிங் மேரேஜ் வெட்டிங் டே காசி நீயுமாடா. வருத்தமா தான் இருக்கு. இத்தனை நாள் சிங்கிளான யூடியூபர் டேட்டு கேட்டா பட்டுனு மதன் கௌரின்னு சொல்லுவோம். பட் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், நல்ல விஷயம் தானே. அடுத்தது சின்ன வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு அவரோட இதை பத்தி. ஓகே, கல்யாணம்லாம் உனக்கு தேவையா? சப்ஸ்கிரைபர்ஸ் மதன் கௌரி, உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தது தான் மூடிட்டு இருந்திருப்ப. ஆமா, இவருக்கு வயசு கூட தான். அடுத்தது யூடியூபர்னா கமிட் ஆக கூடாதுன்னு சட்டமா என்ன? அதானே. அடுத்தது நீ இப்படி செய்வேன்னு நான் கடவுளை கூட எதிர்பார்க்கல. நான் செய்யறது ஏதோ சின்ன சிறுசுங்க, அறிஞ்ச அறியாமலோ தெரிஞ்ச தெரியாமலோ ஆசைப்பட்டாங்க. அடுத்தது லாங் லைஃப், ஹேப்பி லைஃப், எஸ் நல்லா இருக்கட்டும். அடுத்தது ஆஃப்டர் பிரேக்கப் எக்ஸ்பெக்டேஷன், திரும்பி சேர்த்துடுறாங்க ரியாலிட்டி. தம்மா துண்டு லவ் ஃபெயிலியர் தான்டா. இது நேத்து ஸ்பேச் ஸ்டோரியில போட்டேன், தம்மா துண்டு லவ் ஃபெயிலியர் தான்டா மதன் கௌரின்னு பெரிய யூடியூபரா மாத்திடுச்சு. டுடே கப்பல் பண்ணதா என்ன செய்யறது? அந்த விஷயம் தானே. இதுக்கே வருத்தப்பட்டுக்கிட்டு கிளாபை வருத்தப்படலாமா? அடுத்தது எந்த பொண்ணை கரெக்ட் பண்ண யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாரோ கடைசியில் அந்த பொண்ணுமே மேரேஜ் பண்ண போறாரு. மிஷின் பாஸ்டர் நல்ல விஷயம். இது இதோட பெரிய சாதனை என்ன? அடுத்தது இப்படி பிரிஞ்சு சேரத்தலாம் லக்கு சார். எனக்கு பெரிய ஆசைலாம் இல்ல சித்தப்பு, அதான் இந்த மாதிரி சோசியல் மீடியால ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். முதல் லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணம் பண்றோமான்னு பார்ப்போம். வந்துடாருங்க அங்கேருந்து. ஓகே, அடுத்த மீன்ஸ் சரி, அவங்க வைக்கிறச்சில அவங்க மீன்ஸா போடுறாங்க. அடுத்தது பிஃபோர் மதன் கௌரி இன்ட்ரடியூஸ் ஹியர் கேர்ள் ஃப்ரெண்ட், ஆஃப்டர் மதன் கௌரி ரிவீல் ஹியர் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ, 12K ஆச்சு அதுக்குள்ள. மீன் ஒரு வருஷமா மீன்ஸ் பேச்சு வச்சிருக்கண்டா, ஒன்னும் 8K கூட ரீச் பண்ணலடா. அதுக்கு நீங்க மதன் கௌரி கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஓகே, மதன் கௌரி அண்ணன் அவர் ஃபைனலி கல்யாணம் பண்ண போறாரு, நல்ல விஷயம், அவருக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதை பற்றியா மீம்ஸ் ரிவ்யூவும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீம் ரிவ்யூவெலாம் அதுமாரி மீம்ஸ்லாம் சொல்ல வேண்டியது அவர் கடமை. ஸோ அடுத்த என்னென்ன மீம்ஸ் போடலான்ட்டு நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன், உங்களை சஜஷன் கொடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மதன் கௌரி என்ன இந்த மாதிரி பண்ணோன்னு எதிர்பார்க்கல, பட் பரவாயில்ல.